வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முந்திரி பருப்பு, ஏலக்காய், காஞ்ச திராட்சை, வெல்லம், தேங்காய் பால், பச்சரிசி. இப்போ நம்ம பச்சரிசியை தேங்காய் பால் 2 கப் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் வெல்லத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பாகு வந்து நுரைச்சி வரணும். இப்போது பாகு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாப்பாடை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் காய்ச்சி வச்சிருக்க வெள்ளப்பாக வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஏலக்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ரசக்கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பிரின்ஸ்லிஸ் கிச்சன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.